அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வெஞ்சிமலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நம்முடைய தமிழக முதலமைச்சர் பதவி ஏற்ற முதல் நாள் 5 திட்டத்திற்கு கையெழுத்திட்டாங்க. முதல் நாள் கையெழுத்திட்ட 5 திட்டங்களில் நம்ம 4 திட்டங்களுக்கான வீடியோக்கள் நம்முடைய சேனலில் ஏற்கனவே பதிவிட்டோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வதாக உள்ள திட்டம், அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே கொரோனா சிகிச்சைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ப்ளஸ்ஸு இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்ட அட்டை எப்படி பெறலாம், அதுக்கான பதில்களும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்ட்ரி கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. ரேஷன் கார்டு சம்மந்தமாக, கவர்மெண்ட் ஆன்லைன் சம்மந்தமாக, கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு திட்டங்கள், GPDP, RTA, கிராம சபை, ஒவ்வொரு தொகுப்புகளும் நிறைய வீடியோக்கள் கொண்டு உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், எல்லாருமே ப்ரைவேட்டில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவங்க கம்பெனியில் ஐசிஐசிஐ ஸ்டார்கள் இப்படி தனியார் நிறுவனங்களே இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி கார்டு கொடுத்துருப்பாங்க. தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக அந்த கூலி தொழிலாக வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ப்ரைவேட் இன்சூரன்ஸ்லாம் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே இந்த அட்டை பெற்றுக்கொண்டால் அரசு பரிந்துரை செய்யப்பட்டுள்ள ஹாஸ்பிட்டலில் அரசு நிர்ணயித்துள்ள அமௌண்ட்டில் ட்ரீட்மெண்ட் இலவசமாக எடுத்துக்கலாம். அதில் ஒன்று தற்போது சேர்க்கப்பட்ட ஒன்று வந்து COVID-19. அது குறித்து அரசு கொடுத்த விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை குறித்து தெளிவான விளக்கங்களாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். எப்படி மெம்பர்ஸ் நம்ம தேடி பார்க்குறது, பயனாளிகள் விவரம், கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். அகெயின் ஃபுல்லாக இதில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓன்லி கவர்மெண்ட் ஜிஓ இப்போ இதில் என்ன இந்த COVID-19 என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. இதில் வந்து ஷார்ட்டாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இலவச கொரோனா சிகிச்சை, ICU அனைத்து செலவிலும் அடக்கம், வெண்டிலேட்டர் சிகிச்சையான கட்டணங்கள், தனிநபர் பாதுகாப்பு உபகரணம், செவிலியர் சேவைகள் மற்றும் தங்குமிட கட்டணம், அடிப்படை மருத்துவ மற்றும் ஆய்வக சோதனைகள், மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதன கட்டணங்கள், மருத்துவர்கள் கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள். யாரெல்லாம் தகுதியுடையவர்கள்? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டை உடையவர்கள், பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அடையாள அட்டை உடையவர்கள், எந்தெந்த சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளது, RT-PCR பரிசோதனை, தீவிரமல்லாத கொரோனா நோய்க்கான மருத்துவ சிகிச்சை, செயற்கை சுவாச உதவியுடன் கூடிய தீவிர மருத்துவ சிகிச்சை மற்றும் அவசர மருத்துவ சிகிச்சை எங்கெல்லாம் பயன்பெறலாம், நியமிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், இலவச தனிமைப்படுத்தல் சிகிச்சை. கொரோனா இலவச சிகிச்சை வந்து அரசு மருத்துவமனை சுகாதாரத்துறை சென்னை அதிகாரிகள் பரிந்துரைக்க மட்டுமே. இதில் வந்து டீட்டெயில் எதுவும் கூடுதல் தேவைப்பட்டால் அதில் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. 72 மையங்களில் இலவச கொரோனா பரிசோதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது குறித்து இதில் COVID-19 மேலே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ண உடனே பேஜ் ரீடர் ஆகிச்சு. கொரோனா குறித்த டீட்டெயிலை இதில் எங்களுக்கு தமிழ் வருஷம் கிளிக் பண்ணேன். ஜியோ டீட்டெயிலில் இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் எனக்கு ரீடர் வந்துச்சு. இங்கிலீஷில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாக ரீட் பண்ணால் டைம் ஆகும். தமிழில் எனக்கு கொடுத்துருக்க டீட்டெயிலை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இன்னும் விளக்கமாக இருக்குது, ஷார்ட்டாக முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் விரிவான தகவல் போவோம். கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவர்கள் இலவசமாக சிகிச்சை அளிக்க அரசு ஆணையிட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கீழ்கண்ட மருத்துவலாம் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவ டீட்டெயில், மருத்துவமனை டீட்டெயில் இதில் இருக்குது. இந்த ரெண்டு PDF லிங்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், எடுத்துக்கிடுங்க. கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அரசு பொது மருத்துவமனை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் நேரடியாக மேற்படி தனியார் மருத்துவமனையில் அணுகி மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். மேற்படி கொரோனா சிகிச்சைக்கு ஆகும் தொகை மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் மீள வழங்கப்படும். கீழ்கண்டவாறு 2 தொகுப்புகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மிதமான தொற்று உள்ள நான் கிரிட்டிக்கல் நோய்களை சிகிச்சைக்கு 4 ஒன்றுக்கு 5000 வீதம் காப்பீட்டு நிறுவனம் மூலம் மருத்துவமனைக்கு நேரடியாக வழங்கப்படும்.
தீவிர சிகிச்சை உள்ள நோயாளிகள் சிகிச்சைக்கு நாள் ஒன்றுக்கு 15,000 வீதம் காப்பீட்டு நிறுவனம் மூலம் மருத்துவமனைக்கு வழங்கப்படும். மேற்கண்ட சிகிச்சை செலவினங்களை மருத்துவமனைகள் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பெற்றுக்கொள்ளப்படும். அதிகப்படியாக தேவைப்படும் சிகிச்சைக்கான தொகை மருத்துவமனைகளால் காப்பீடு நிறுவனத்திடம் நேரடியாக பெற்றுக்கொள்ளப்படும். இதில் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுடுங்க. இந்த வெப்சைட்லேயே நம்ம டீட்டெயில் தெரிந்து கொள்ளலாம். இதுபோக அரசு கொடுத்த அரசாணை என்னங்கிறத நம்ம இப்போ படிப்போம். இந்த பிடிஎஃப் தெளிவாக இல்லை, இருந்தாலும் நான் ரீட் பண்ணுறேன். தமிழக அரசு அனைத்து மக்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஒருங்கிணைந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக இலவச மருத்துவ சேவைகளை செயல்பட்டு வருகிறது. உலக சுகாதார அமைப்பு தற்போது கோவிட் தொற்று பாதிப்பினை உலகளவிலாகிய பொது சுகாதார பேரிடராகவும் இது கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு பொது சுகாதார சட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் இந்த கோவிட்-19 தொற்று பட்டியலிடப்பட்ட நேரடியாக அரசியல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் இதே கோவிட்-19 தொற்று பரவலை தடுக்கும் நோக்குடன் பெருவாரியாக பரவும் தொற்று திட்டம் 1897 வழிகாட்டு முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சட்டம் முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. இதில் வந்து மேலே 5 படிக்கப்பட்ட கடிதத்தில் அனைத்து சம்பந்தப்பட்ட பங்காளிகளும் கலந்து விசித்து தமிழ்நாடு சுகாதார திட்டக்கின அவர்கள் அனைத்து கோவிட்-19 தொற்று சூழலை ஏழை எளியோருக்கு ஒருங்கிணைந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவசமாக வழங்கின கருத்துரையினை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளார். மேற்காடும் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநரின் கருத்துரையினை அரசு நன்கு பரிசீலனை செய்து கீழ்கண்டவாறு ஆணை வெளியிடப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கோவிட்-19 தொற்று சிகிச்சைகளுக்கான செலவினங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு தொகை மீள வழங்கப்படும். கோவிட்-19 தொற்று சிகிச்சைக்கான செலவான தொகையினில் மொத்த செலவினம் காப்பீட்டு தொகையை விட அதிகமாக காப்பீட்டு நிறுவனத்தால் செலவிடப்பட்டால் ஒருங்கிணைந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் செலவிடப்பட்ட உரிமைக்கோரல் விகிதம் 95% மேல் வரும்போது கூடுதல் தொகையினை காப்பீட்டு திட்டத்திற்கு மீள வழங்கிட தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த அரசாணை நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அலுவலகம் அவங்களுக்கும் வெளியிடப்படுகிறது. கோவிட்-19 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெட் அவைலபிலிட்டி ஷார்ட்டேஜ்லாம் வரும்போது ப்ரைவேட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கான அமௌண்ட் நிறைய ஆகுது. அதை அட்டையை திருப்பங்க இலவசமாக பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ போடணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.